வணக்கம் மாணவ செல்வங்களே, மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமைகள் அடைகின்றேன். தரம் 12 ரசாயனவியல் பாடப்பிறப்பின் அணுக்கட்டமைப்பு தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்பில் உபகணு துணிக்கைகள், உபகணு துணிக்கைகள் சம்பந்தமான தரவுகள், அணு மாதிரிருக்கள், ஒவ்வொரு விஞ்ஞானிகளினாலும் வழங்கப்பட்ட மாதிரிருக்கள் பற்றிய கலந்துரையாடல் ஈடுபட்டிருந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியை பார்ப்பதற்கு முன்பதாக சிறு வினாக்கள் பார்த்துவிட்டு செல்வோம். முதலாவது வினாவானது, கதோட்டு கதிர்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் எது தவறானது? விடையினை கவனியுங்கள். இவற்றின் உருவாக்கத்திற்கு குழாயின் அமுக்கம் இழிவுபடுத்தப்பட வேண்டும். இவற்றின் உருவாக்கத்திற்கு குழாயில் வாயு மூலக்கூறுகள் இருத்தல் அவசியம். கதோட்டிலிருந்து வெளிப்படுகின்றன. நான்காவது, இவை பொறிமுறை விளைவை ஏற்படுத்தக்கூடியது. ஐந்தாவது, மின்புலத்தால் அனோட்டை நோக்கி திசைதிருப்பப்படக்கூடியன. ஏற்கனவே பார்த்ததை மீட்டு பார்ப்போம். அதாவது, கதோட்டு கதிர்கள் என்பது நேர்கோட்டில் செல்லக்கூடியது, மின்புலத்தின் நேர்முனைவை நோக்கி திரும்பக்கூடியது, காந்தப்புலத்தில் வடமுனைவையோ தென்முனைவையோ நோக்கி திரும்பாமல் செங்குத்தாக பிளம்பிங்கின் இடக்கு விதிப்படி மறைக்கதிர்க்குரிய திசையில் திரும்பலடையக்கூடியது, துடுப்புச் சில்லை இயற்றக்கூடியதால் இது பொறிமுறை வலுவை உடையது, உந்தம் உடையது போன்ற விடயங்கள் பார்த்திருந்தோம். அடுத்ததாக, அங்கு காணப்படும் கதோட்டு கதிர் குழாயினுள் காணப்படும் வாயுவின் இயல்பில் தங்கியிராது. எனவே இங்கு விடைகளை பார்ப்போமானால், இவற்றின் உருவாக்கத்திற்கு குழாயின் அமுக்கம் இழிவுபடுத்தப்பட வேண்டும். ஆம் மாணவர்களே, இங்கு வாயுவின், அதாவது கதோட்டு கதிர் குழாயினுள் உள்ள வாயுவானது வெளியேற்றப்பட்டு அமுக்கமானது இழிவுபடுத்தப்பட வேண்டும். ஆகவே இது சரியான விடையாகும். அடுத்தது, இவற்றின் உருவாக்கத்துக்கு குழாயின் வாயுவில் மூலக்கூறுகள் இருத்தல் அவசியம். இல்லை மாணவர்களே, இங்கு வாயு மூலக்கூறுகள் அவசியமற்றதாகும். ஏனெனில் கதோட்டு கதிர்கள் கதோட்டிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. எனவே இவற்றின் உருவாக்கத்திற்கு வாயு மூலக்கூறுகள் அவசியம் அற்றதாகும். அடுத்ததாக மூன்றாவது, கதோட்டிலிருந்து வெளிப்படுகின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இக்கதிர்கள் கதோட்டிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. அடுத்ததாக, இவை பொறிமுறை விளைவை ஏற்படுத்தக்கூடியது. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், பொறிமுறை விளைவை ஏற்படுத்தும். அடுத்ததாக, மின்புலத்தின் அனோட்டை நோக்கி திசைதிருப்பப்படக்கூடியன. சரியான விடை, மின்புலத்தின் அனோட்டை நோக்கி திசைதிருப்பப்படக்கூடியன. எனவே இங்கு கேள்வியானது, கதோட்டு கதிர்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது தவறானது கேள்வியாகும். எனவே இக்கேள்விக்கான விடையானது, இவற்றின் உருவாக்கத்திற்கு குழாயின் வாயு மூலக்கூறுகள் இருத்தல் அவசியமாகும் என்பது சரியான விடையாகும். நல்லது மாணவர்களே, அடுத்த வினாவுக்குள் செல்வோம். வினா 2, நியூத்திரனை கண்டுபிடித்தவர். முதலாவது, நீல்போர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நீல்போர் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீல்போர் சக்தி மட்ட கொள்கையை முதன் முதலாக உருவாக்குகின்றார். அணுவின் சக்தி மட்டங்கள் பற்றிய தகவல்களை முதன் முதலாக குறிப்பிட்டவர் நீல்போர் ஆவார். எனவே இது நியூத்திரனை கண்டுபிடித்தவர் என்பவற்றிற்கு சரியான விடையாக அமையாது. அடுத்தது, ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் பொட்டகட்டு மாதிரியுரு பரிசோதனையை நிகழ்த்துகின்றார். அணுவிற்கான கரு மாதிரியுருவை முன்வைக்கின்றார். அடுத்ததாக, புரோத்ரன் கண்டுபிடிப்புடன் தொடர்புடைய விஞ்ஞானியும் இவர் ஆவார். ஆகவே இங்கு ரதர்ஃபோர்ட் என்பது பிழையாகும். அடுத்ததாக, ஜேம்ஸ் சட்விக். இங்கு சட்விக் என்பது சரியான விடையாகும். அதாவது, நியூத்ரன் கண்டுபிடிப்புடன் தொடர்புடைய விஞ்ஞானி சட்விக் ஆவார். அடுத்ததாக, அல்ஃபிரட் ஐன்ஸ்டீன் ஒரு குறிப்பிட்ட திணிவானது அழிக்கப்படும் போது அதிலிருந்து வெளிப்படப்படும் சக்தியானது E = MC² வர்க்கத்தினால் தரப்படும் என குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக, கோல்ஸ்டீனின் பரிசோதனையானது சாதாரண கதோட்டுக்கு பதிலாக துளையுடைய கதோட்டையும் வாயு மூலக்கூறுகளையும் பயன்படுத்தி வெவ்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டு இவர் நேர்கதிரை கண்டுபிடிக்கின்றார். எனவே இந்த கேள்விக்கான விடையானது ஜேம்ஸ் சட்விக் ஆகும். நல்லது மாணவர்களே, அடுத்ததாக கடந்த காலம் கற்ற விடயங்களுடன் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். அணுவிற்கான கரு மாதிரியுரு சம்பந்தமான விடயங்களை பார்த்திருந்தோம். அணுவுக்கான கரு மாதிரியுரு சம்பந்தமான விடயங்களில் ஒவ்வொரு கண்டுபிடிப்புடனும் அவற்றிற்கான மாதிரியுருக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இலத்திரன் கண்டுபிடிப்புடன் JJ தோம்சனினால் பிளம்புடிங் மாதிரியுரு முன்வைக்கப்படுகின்றது. இம்பிளம்புடிங் மாதிரியுருவானது அணுக்கருவின் கண்டுபிடிப்புடன், அதாவது பொட்டகட்டு பரிசோதனை அல்லது அல்ஃபா கதிர் சிதறல் பரிசோதனையுடன் இவ் அணுவிற்கான JJ தோம்சனின் பிளம்புடிங் மாதிரியுரு பிழை என நிரூபிக்கப்படுகின்றது. அடுத்ததாக, ரதர்ஃபோர்டின் பொட்டகட்டு பரிசோதனையின் வாயிலாக அணுவிற்கான கரு மாதிரியுரு முன்வைக்கப்படுகின்றது.
அதனைத் தொடர்ந்து கோள் மண்டல மாதிரியும் முன்வைக்கப்படுகின்றது. இக்கோள் மண்டல மாதிரியும் பிழை என்பதற்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அடுத்ததாக நீல் போரினால் சக்திமட்ட கொள்கை முன்வைக்கப்படுகின்றது. இச்சக்திமட்ட கொள்கையில் அணுவிற்கான சக்தி மட்டங்கள் எனும் வரைவிலக்கணம் முதன் முதலாக முன்வைக்கப்படுகின்றன. அணுவிற்கு சக்தி மட்டங்கள் இருப்பதற்கான ஆதாரங்கள் முதன் முதலாக முன்வைக்கப்படுகின்றன. அதன் தொடர்ச்சியாக அயனாக்கல் சக்தி பார்த்திருந்தோம். அயனாக்கல் சக்தி எனப்படுவது அணுவிலிருந்து ஈட்டோட்டில் உள்ள இலத்திரனை அகற்றுதல் தொடர்பானது. அதற்கான வரைவிலக்கணங்கள் பார்த்திருந்தோம். வரைவிலக்கணங்களை தொடர்ந்து தொடர் அயனாக்கல் சக்தி பார்த்திருந்தோம். தொடர் அயனாக்கல் சக்தியின் போது அணுவிலிருந்து இலத்திரன் அகற்றப்படும் போது கருவிற்கு கிட்ட வரும்போது அவற்றின் அயனாக்கல் சக்தி பெருமானங்கள் வெகுவாக அதிகரிக்கின்றன. அது சம்பந்தமான தொடர் அயனாக்கல் சக்தி தரவுகளை பாருங்கள். தொடர் அயனாக்கல் சக்தி தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு கூட்டத்திலும் உள்ள அதாவது 18 கூட்டம் உலகத்திற்கு முதலாம் அயனாக்கல் சக்தி மிகவும் உயர்வாகவும், முதலாம் கூட்டத்திற்கு 2 அயனாக்கல் சக்தி மிகவும் உயர்வாகவும், 3 கூட்டம் உலகத்திற்கு அதாவது 13 கூட்டம் உலகத்திற்கு 4 அயனாக்கல் சக்தி மிகவும் உயர்வாக இவ்வாறே அமைந்து கொண்டு போகும். எனவே இதற்கான பிரதானமான காரணமானது இலத்திரனை தொடர்ந்து அகற்றி செல்லும் போது சக்திமட்ட வேறுபாட்டிற்கேற்ப அயனாக்கல் சக்தியானது வெகுவாக அதிகரிக்கும். எனவே தொடர் அயனாக்கல் சக்தி பெருமானமானது அணுவில் சக்தி மட்டங்கள் உண்டென்பதற்கான பிரதானமான ஆதாரமாக அமைகின்றன. அது சம்பந்தமான தகவல்களை பார்த்திருந்தோம். அடுத்ததாக இவ்வாறே ஒவ்வொரு மூலகத்திற்குமான தொடர் அயனாக்கல் சக்தி வரைவுகளின் அடிப்படையில் சக்தி மட்டங்கள் உண்டு என்பதற்கான ஆதாரங்களை குறிப்பிடலாம். அடுத்ததாக பிரதானமான விடயமாக ஐதரசன் அணு காலல் நிறமாலை தொடர்பான விடயங்களை பார்ப்பதற்கு முன்பதாக நிறமாலை சம்பந்தமான தரவுகளை பார்ப்போம். நிறமாலை எனப்படுவது யாதெனில், அதாவது அநேகமான முதல்கள் கதிர்ப்புகளை வெளியேற்றுகின்றன. இக்கதிர்ப்புகளின் அலைநீளங்கள் அவற்றின் சக்திக்கேற்ப வெவ்வேறு அலைநீளம் கொண்டவையாக காணப்படலாம். ஏற்கனவே சமன்பாடுகள் படித்திருக்கின்றோம். E=hμ என சமன்பாட்டின்படி சமன்பாட்டில் மீடுரன் அதிகரிக்கும் போது சக்தி அதிகரிக்கின்றது. அதேபோல் E=hE λ என்படி அலைநீளம் அதிகரிக்கும் போது சக்தி குறைவடைகின்றது. எனவே அவற்றின் அலைநீள வேறுபாட்டிற்கமைய சக்திகள் வெளிவிடப்படும் அளவும் வேறுபடும். எனவே கதிர்ப்புகளின் அலைநீள ஒழுங்கிற்கேற்ப ஒழுங்குபடுத்தி பெறப்படும் போது எல்லா நிறங்களையும் கொண்ட அலைநீளங்களையும் கொண்ட கதிர்கள் பெறப்படுமாயின் அவற்றினால் பெறப்படும் நிறமாலையானது தொடர்ச்சியான நிறமாலையாக காணப்படும். எனவே கவனியுங்கள், கதிர்ப்புகள் வெவ்வேறு பல அலைநீளங்களை கொண்டிருக்கும். அலைநீளங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட போது ஒரு திருசியம் உருவாக்கப்படும், அதாவது நிறமாலை உருவாக்கப்படும். எல்லா அலைநீளங்களிலும் ஒளியை கொண்ட இந்நிறங்களின் வீச்சலானது தொடர் நிறமாலை எனப்படுகின்றன. மாணவர்களே, உங்களுக்கு தெரியணும், ஏராளமான பொருட்கள் கதிர்ப்புகளை வெளியேற்றுகின்றன. உதாரணத்துக்கு நட்சத்திரங்களை எடுப்பீர்களானால் நட்சத்திரங்களால் ஏராளமான கதிர்ப்புகள் வெளியேற்றப்படுகின்றன. சூரியனினால் ஏராளமான கதிர்ப்புகள் வெளியேற்றப்படுகின்றன. எனினும் சில பொருட்களினால் வெளியேற்றப்படும் கதிர்ப்புகளில் எல்லா அலைநீளங்களையும் கொண்ட கதிர்ப்புகள் காணப்பட மாட்டாது. இப்போ உதாரணத்துக்கு நியோன் எடுப்பீர்களானால் நியோனினால் வெளிவிடப்படும் கதிர்ப்பில் வெறுமனே சிவப்பு செம்மஞ்சள் கதிர்கள் மாத்திரமே காணப்படும். இவற்றின் நிறமாலையை அவதானிப்பீர்களானால் இந்நிறமாலையில் 2 நிறங்கள் மாத்திரமே காணப்படும். இவ்வாறாக எல்லா அலைநீளங்களிலும் அற்றதாக காணப்படும் இந்நிறமாலையானது கோட்டு நிறமாலை எனப்படுகின்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா நிறங்களையும் கொண்ட அலைநீளங்களை கொண்ட கதிர்ப்பானது தொடர்ச்சியான நிறமாலை எனப்படுகின்றது. வெறுமனே குறிப்பிட்ட நிறங்களை கொண்ட அலைநிலங்களை கொண்ட கதிர்ப்பானது கோட்டு நிறமாலை எனப்படுகின்றது. அவ்வாறே ஐதர்சன் ஒவ்வொரு மூலகங்களையும் குறிப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு மூலகங்களினால் வெளியேற்றப்படும் கதிர்ப்புகளில் எல்லா அலைநிலங்களும் காணப்படுவதில்லை, குறிப்பிட்ட சில அலைநிலங்கள் மாத்திரமே காணப்படும். இவ்வாறு குறிப்பிட்ட சில அலைநிலங்களினை மாத்திரம் கொண்டு உருவாக்கப்படும் நிறமாலையானது கோட்டு நிறமாலை எனப்படுகின்றது. நல்லது மாணவர்களே, கவனியுங்கள், எல்லா கதிர் முதல்களும் தொடர் நிறமாலையை கொடுப்பதில்லை. தாழ் அமுக்கத்தில் வெவ்வேறு வாயுக்கள் கொண்ட குழாயினோடு உயர் அழுத்தத்தை பிரயோகிக்கும் போது வாயுக்கள் வெவ்வேறு நிறங்களை காலல் செய்கின்றன.
இவ்வாறு காலில் செய்யப்படும் நிறமாலைகள் கோட்டு நிறமாலைகள் எனப்படுகின்றன. எனவே மாணவர்களே, கோட்டு நிறமாலைக்கும் தொடர்ச்சியான நிறமாலைக்கும் வித்தியாசம் தெரிந்தல் வேண்டும். தொடர்ச்சியான நிறமாலை என்பது எல்லா அலைநீளங்களிலும் அலைகளை கொண்டிருக்கும். கோட்டு நிறமாலை எனப்படுவது குறிப்பிட்ட சில அலைநீள அலைகளை மாத்திரம் கொண்டிருக்கும். நல்லது மாணவர்களே, உங்களுக்கு கோட்டு நிறமாலை தொடர்ச்சியான நிறமாலை பற்றிய தகவல்கள் விளங்கியிருக்கும். இதற்கான வேறுபாடுகள் உமக்கு விளங்கியிருக்கும். அடுத்ததாக இந்நிறமாலையை கவனியுங்கள். இங்கு நிறமாலையில் மேலே குறிப்பிடப்பட்டிருப்பது தொடர்ச்சியான நிறமாலையாகும். இத்தொடர்ச்சியான நிறமாலையில் எல்லா நிறங்களும் காணப்படும். அதாவது கட்புல ஒளி அலையில் காணப்படும் சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா போன்ற நிறங்கள் காணப்படுகின்றன. இது ஒரு தொடர்ச்சியான நிறமாலையாகும். அடுத்ததாக ஐதரசனின் கால நிறமாலை காட்டப்பட்டுள்ளது. கால நிறமாலை, உறிஞ்ச நிறமாலை பற்றிய தகவல்கள் பார்ப்போம் தொடர்ந்து. காலல் நிறமாலையினால் பெறப்படும் நிறமாலையில் கரிய நிற பின்னணியில் நிறக்கோடுகள் அவதானிக்கப்படும். இங்கு காணப்படும் நிறங்களாக வெற்று கண்ணுக்கு புலப்படக்கூடிய நான்கு கோட்டு தொடர்கள் அவதானிக்கப்படும். இந்நான்கு கோட்டு தொடர்களும் முறையே சிவப்பு, பச்சை, நீலம், ஊதா என்பன காணப்படுகின்றன. இந்நிறங்களை பார்ப்பீர்களானால் இந்நிறங்களானது அதிர்வன் ஏறுவரிசைப்படி சிவப்பு, பச்சை, நீலம், ஊதா என்பன காணப்படுகின்றன. எனவே இவ்நிறங்களை மாத்திரமே எமது கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கும். இதனால்தான் இதை கோட்டு நிறமாலை என அழைக்கின்றோம். இங்கு காணப்படும் நிறங்கள் பற்றிய தகவல்களை பிறகு பார்ப்போம். அடுத்ததாக ஐதரசனின் உறிஞ்சல் நிறமாலை. உறிஞ்சல் நிறமாலையானது நிறப்பின்னணியில் கரிய கோடுகளை கொண்டு அமையும். நல்லது மாணவர்களே, தொடர்ந்து ஐதரசன் நிறமாலை சம்பந்தமான விடயங்களை பார்ப்பதற்கு முன்பதாக நீல்போரின் சக்தி மட்ட கொள்கையை மீட்டு பார்ப்போம். நீல்போரின் சக்தி மட்ட கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களானது ஒரு அணுவின் கருவைச்சூழ ஏராளமான சக்தி மட்டங்கள் காணப்படும். இச்சக்தி மட்டங்கள் ஒவ்வொன்றும் தன்னகத்தே ஒரு குறிப்பிட்ட சக்தியை கொண்டிருக்கும். கருவிலிருந்து தூர செல்லும் போது சக்தி மட்டங்களுக்கு இடையிலான இடைவெளியானது குறைவடைந்து செல்கின்றது. அதே நேரம் சக்தி மட்டங்களின் சக்தியானது அதிகரித்து செல்கின்றது. இதன் அடிப்படையில் ஐதர்சனினால் வெளியிடப்படும் நிறமாலையில், இங்கு ஐதர்சன் கோட்டு நிறமாலையை பார்ப்பீர்களானால் கரிய நிற பின்னணியில் உங்களுக்கு தோன்ற நிறங்களாக ஊதா, நீலம், நீலப்பச்சை, சிவப்பு போன்ற நிறங்களே அவதானிக்கப்படுகின்றன. எனவே இது ஒரு கோட்டு நிறமாலை என்பது புலப்படுகின்றது. அடுத்ததாக இவ் ஐதரசனின் கோட்டு நிறமாலையை விளக்குவதற்காக நீல்போரின் சக்தி மட்ட கொள்கை, பிளாங்கின் சொட்டாக்க கொள்கை என்பன பயன்படுகின்றன. சொட்டாக்க கொள்கையின் அவதானிப்பின் படி உயர் சக்தி மட்டத்திலிருந்து தாழ் சக்தி மட்டத்திற்கோ, தாழ் சக்தி மட்டத்திலிருந்து உயர் சக்தி மட்டத்திற்கோ இலத்திரன்கள் தாண்டலடைய முடியும். இவ்வாறு தாண்டலடையும் போது குறிப்பிட்ட சக்தியை உறிஞ்சும் அல்லது காலல் செய்யும். அதாவது தாழ் சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரனானது உயர் சக்தி மட்டத்திற்கு தாண்டலடையும் போது சக்தி தேவை ஏற்படுகின்றது. எனவே சக்தியை உறிஞ்சும். இச்சக்தியானது E=hμ தரப்படும். அதேபோன்று உயர் சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரனானது தாழ் சக்தி மட்டத்துக்கு திரும்ப வரும்போது அவ்வாறு உறிஞ்சிய சக்தியினை மீண்டும் காலல் செய்யும். இவ்வாறு காலல் செய்யும் சக்தியின் பெருமானமானது E=hμ மடங்குகளாக காணப்படும். எனவே மாணவர்களே, இது சம்பந்தமான விடயங்கள் பிளாங் சம்பந்தமான கருத்துக்களில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். பிளாங்கின் சொட்டாக்க கொள்கையின்படி சக்தியானது சொட்டுகளாக காலப்படுகின்றது எனவும் இச்சக்தி சொட்டுகளின் பெருமானமானது E=hμ தரப்படும் எனும் கருத்து முன்வைத்திருந்தேன். அடுத்ததாக மாணவர்களே, இங்கு வெளியிடப்படும் சக்தியினால் அல்லது உறிஞ்சப்படும் சக்தியினால் இவ்நிறமாலைகள் தோற்றம் பெறுகின்றன. ஐதர்சன் நிறமாலையில் முதலாவதாக ஐதர்சன் உறிஞ்சல் நிறமாலை. இவ் உறிஞ்சல் நிறமாலையின் தோற்றப்பாடானது தாழ் அமுக்கத்தில் உள்ள ஐதர்சன் வாயுவிற்கு சக்தியை வழங்கும் போது அச்சக்தியை உறிஞ்சி தாழ் சக்தி மட்டத்திலிருந்து உயர் சக்தி மட்டத்திற்கு தாண்டலடையும். இவ்வாறு தாண்டலடையும் போது E=hμ பெருமானத்தின் மடங்குகளாக சக்தியை உறிஞ்சக்கூடியன. எனவே ஒரு வெள்ளொளியை எடுத்துக்கொண்டீர்களானால் வெள்ளொளியில் குறிப்பிட்ட நிறச்சக்தியை மாத்திரம் உறிஞ்சுகின்றது. இவ்வாறு உறிஞ்சும் நிறங்கள் தவிர்ந்த ஏனைய நிறங்கள் எமது கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக காணப்படும். எனவே நிறப்பின்னணியில் கரிய நிற கோடுகள் அவதானிக்கப்படும். இங்கு கரிய நிற கோடுகள் எனப்படும் போது எவ்வளவு நிறங்களுக்குரிய சக்தியை உறிஞ்சுகின்றனவோ
அது தவிர்ந்த ஏனைய நிறங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு புலப்படும். அவ்வாறு உறிஞ்சுகின்ற சக்திக்குரிய பெருமானங்கள் வந்து கரிய நிற கோடுகளாக அவதானிக்கப்படும். எனவே மாணவர்களே, அதாவது ஐதரசன் உறிஞ்சல் நிறமாலையானது, ஐதரசன் அணுவில் உள்ள இலத்திரனானது தாழ் சக்தி மட்டத்திலிருந்து உயர் சக்தி மட்டத்திற்கு தாண்டலடையும் போது உறிஞ்சுகின்ற சக்திகள் தவிர்ந்த ஏனைய சக்திகளின் அலைநீளத்திற்கேற்ப பெறப்படும் நிறமாலையாகும். இங்கு பெறப்படும் நிறமாலையில் நிறப்பின்னணியில் கரிய நிறங்கள் அவதானிக்கப்படும் மாணவர்களே. அடுத்ததாக கால நிறமாலையை பற்றி பார்ப்போம். கால நிறமாலை என்பது இவ்வாறு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த தாழ் அமுக்கத்தில் உள்ள வாயுக்கள் உறிஞ்சிய சக்தியினை மீண்டும் காலல் செய்யும் போது அங்கு காணப்படும் உயர் சக்தி மட்டத்திலிருந்து தாழ் சக்தி மட்டத்திற்கு தாண்டலடைய போகின்றன. இவ்வாறு தாண்டலடையும் போது அவை தாம் உறிஞ்சிய சக்தியை காலல் செய்யும். இவ்வாறு காலல் செய்யும் போது அவற்றின் அலைநிலத்திற்கேற்ப இந்த பெறப்படும் நிறமாலையானது காலல் நிறமாலை எனப்படுகின்றது. இங்கு கவனித்தீர்கள் என்றால் தெரியும், ஐதரசன் காலல் நிறமாலையில் உயர் சக்தி மட்டங்களிலிருந்து தாழ் சக்தி மட்டங்களுக்கு தாண்டல் அடைகின்றன. இவ்வாறு தாண்டலடையும் போது இங்கு என்சமன் ரெண்டு, அதாவது இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்திலிருந்து முதலாவது பிரதான சக்தி மட்டத்திற்கு தாண்டல் அடையலாம், மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்திலிருந்து முதலாவது சக்தி மட்டத்திற்கு தாண்டல் அடையலாம், மூன்றாவது சக்தி மட்டத்திலிருந்து இரண்டாவது சக்தி மட்டத்திற்கு தாண்டல் அடையலாம். அதாவது வெவ்வேறு உயர் சக்தி மட்டங்களிலிருந்து தாழ் சக்தி மட்டங்களுக்கு தாண்டல் அடையலாம். எல்லா சக்தி மட்டங்களிலிருந்தும் முதலாவது சக்தி மட்டத்திற்கான தாண்டலானது உயர் சக்தியை கொண்ட தாண்டலாக காணப்படும், அதாவது தாழ் அலைநீளம் கொண்ட தாண்டலாக காணப்படும். இங்கு பெறப்படும் நிறமாலை தொடரானது லைமன் தொடர் என அழைக்கப்படுகின்றன. இவ் லைமன் தொடரில் காணப்படும் அலைகளின் அலைநீளமானது ஏனைய எல்லா தொடர்களிலும் காணப்படும் அலைநீளத்தின் பார்க்க மிகவும் குறைவாக காணப்படும். வேறு விதமாக கூறப்படின் இவற்றின் அதிர்வெண்ணானது மிகவும் உயர்வாக காணப்படும். ஏனெனில் சக்தி மட்டங்கள் அதிகரிக்கும் போது, கருவிலிருந்து தூர செல்லும் போது சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசமானது குறைவடைந்து செல்கின்றது. ஏனைய சக்தி மட்டங்களிலிருந்து உயர் சக்தி மட்டங்களிலிருந்து என்சமன் ரெண்டு எனும் சக்தி மட்டத்திற்கு தாண்டலடையும் போது இங்கு பெறப்படும் நிறமாலை கோட்டு தொடரானது பாமர் தொடர் என அழைக்கப்படுகின்றது. லைமன் தொடரானது அதிகூடிய சக்திக்குரிய தாண்டலாகும். இது கலியுதா கதிர் பகுதியில் அடங்குகின்றது. அடுத்ததாக பாமர் தொடரானது எமது கட்புல வீச்சினுள் அடங்குகின்றது. இத்தொடரானது பாமர் தொடர் என அழைக்கப்படுகின்றது. இதன் நிறமாலை வீச்சானது கட்புல வீச்சினுள் அடங்கும். அடுத்ததாக பேசன் தொடரானது எல்லா சக்தி மட்டத்திலிருந்தும், அதாவது உயர் சக்தி மட்டங்களிலிருந்து என்சமன் மூன்று எனும் சக்தி மட்டத்திற்கு தாண்டல் அடைவதனால் பெறப்படுகின்றது. இச்சக்தி மட்டத்திற்கான தாண்டலானது செங்கல் கதிர் பகுதியில் அடங்குகின்றது. இச்செங்கல் பகுதியில் அடங்கும் இந்நிறமாலையானது பேசன் தொடர் என அழைக்கப்படுகின்றது. இப்பேசன் தொடரானது எல்லா சக்தி மட்டத்திலிருந்தும் என்சமன் மூன்றிற்கான தாண்டலை குறிக்கின்றது. அதாவது சக்தி இறங்கு வரிசைப்படி குறிப்பிடப்படின் லைமன் தொடரின் சக்தியிலும் பார்க்க பாமர் தொடரின் சக்தியானது குறைவாகவும், பாமர் தொடரின் சக்தியிலும் பார்க்க பேசன் தொடரின் சக்தி குறைவாகவும் காணப்படும். இவ்வாறு வெவ்வேறு சக்தி மட்டங்களின் தாண்டல்களின் போது வெவ்வேறு கோட்டு தொடர்கள் உருவாக்கப்படுகின்றன. லைமன் தொடர், பாமர் தொடர், பேசன் தொடர், பிரக்கெட் தொடர், பீஃபன் தொடர், இவ்வாறு தொடர்கள் போய்கொண்டே இருக்கும். எமது பாடத்திட்டத்தில் லைமன் தொடர், பாமர் தொடர், பேசன் தொடர் பற்றிய தகவல்கள் பூர்ணமாக தெரிந்துத்தல் வேண்டும் மாணவர்களே. எனவே இங்கு பெறப்படும் தாண்டல்களின் அடிப்படையில், தாண்டல்களின் அதிர்வன் அடிப்படையில் அல்லது அலைநிலத்தின் அடிப்படையில் பெறப்படும் நிறமாலைகள் கால நிறமாலைகளாக குறிப்பிடப்படுகின்றன. எனவே அவதானித்தீர்கள் என்றால் தெரியும், இங்கு பெறப்படும் நிறமாலையானது கலியுதா கதிர் பகுதியில் பெறப்படும் நிறமாலையின் லைமன் தொடரானது எமது கண்ணுக்கு புலப்படுவதில்லை. அதேபோல் பேசன் தொடரில் பெறப்படும் நிறமாலையும் எமது கண்ணுக்கு புலப்படுவதில்லை. வெறுமனே எமது வெற்று கண்ணுக்கு புலப்படக்கூடிய கோட்டு தொடரானது பாமர் தொடராகும். இங்கும் எல்லா நிறங்களும் எமது கண்ணுக்கு புலப்படுவதில்லை. பாமர் தொடரின் குறிப்பிட்ட நிறங்கள் மாத்திரமே எமது கண்ணுக்கு புலப்படக்கூடியன. எனவே மாணவர்களே, பாமர் தொடரை அவதானிப்பீர்களானால் பாமர் தொடரில் வெற்று கண்ணுக்கு புலப்படக்கூடிய நான்கு கோட்டு தொடர்கள் அவதானிக்கப்படும். இந்நான்கு கோட்டு தொடர்களும் முறையே சிவப்பு, பச்சை, நீலம், ஊதா என்பன காணப்படுகின்றன. இந்நிறங்களை பார்ப்பீர்களானால் இந்நிறங்களானது அதிர்வன் ஏறுவரிசைப்படி
சிவப்பு, பச்சை, நீலம், ஊதா என்பன காணப்படுகின்றன. எனவே இவ்நிறங்களை மாத்திரமே எமது கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கும். இதனால் தான் இதை கோட்டு நிறமாலை என அழைக்கின்றோம். இங்கு பெறப்படும் நிறமாலைகளின் அவதானிப்பின்படி இங்கு நீல்போரின் சக்திமட்ட கொள்கையில் குறிப்பிட்ட விடயங்கள் இங்கு புலப்படுகின்றன. இங்கு நீல்போரினால் முதன் முதலாக வெளியிடப்பட்ட சக்திமட்ட உண்டென்பதற்கான ஆதாரம் இங்கு புலப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இங்கு நீல்போரின் சக்திமட்ட கொள்கையின்படி ஏராளமான தகவல்கள் நமக்கு புலப்படுகின்றன. அதாவது ஏற்கனவே நீல்போர் குறிப்பிட்டதைப் போன்று அணுவின் மையத்தில் கரு காணப்படுவதாகவும், கருவைச் சூழ ஏராளமான சக்தி மட்டங்கள் காணப்படுவதாகவும், சக்தி மட்டங்களின் இடைவெளியானது குறைந்து செல்வதாகவும், சக்தி மட்டங்களின் சக்தியானது அதிகரித்து செல்வதாகவும் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. எனவே மாணவர்களே, உமக்கு ஐதர்சன் நிறமாலை சம்பந்தமான பூரண விளக்கம் பெற்றிருப்பீர்கள். இங்கு அவதானித்தீர்கள் என்றால் இதில் காட்டப்பட்டுள்ளது இரண்டு கோட்டு தொடர்கள் காட்டப்பட்டுள்ளது. லைமன் கோட்டு தொடர், பாமர் கோட்டு தொடர் என்பன காட்டப்பட்டுள்ளன. இது அதிர்வன் ஏறுவரிசையில் அல்லது சக்தி ஏறுவரிசையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு சக்தி ஏறுவரிசையின்படி பார்ப்பீர்களானால் முதலாவதாக லைமன் தொடரை பார்ப்போம். லைமன் தொடரில் எல்லா சக்தி மட்டங்களிலிருந்தும் முதலாவது சக்தி மட்டத்துக்கான தாண்டலை குறிக்கின்றது. எனவே உயர் சக்திக்குரிய தாண்டலாகும். இரண்டாம் சக்தி மட்டத்திலிருந்து முதலாம் சக்தி மட்டத்திற்கான தாண்டலிலும் பார்க்க, மூன்றாம் சக்தி மட்டத்திலிருந்து முதலாம் சக்தி மட்டத்திற்கான தாண்டலின் சக்தி உயர்வாகும். எனினும் இவ்ரெண்டுக்கிடையிலான சக்தி வித்தியாசத்திலும் பார்க்க, மூன்றாவது தாண்டலான நாலாம் சக்தி மட்டத்திலிருந்து முதலாம் சக்தி மட்டத்திற்கான தாண்டலின் இடைவெளியானது குறைவாகும். எனவே மாணவரின் நன்கு அவதானியுங்கள். இரண்டாம் சக்தி மட்டத்திலிருந்து முதலாம் சக்தி மட்டத்திற்கான முதலாவது தாண்டல், மூன்றாம் சக்தி மட்டத்திலிருந்து முதலாம் சக்தி மட்டத்திற்கான இரண்டாவது தாண்டல், நான்காம் சக்தி மட்டத்திலிருந்து முதலாம் சக்தி மட்டத்திற்கான மூன்றாவது தாண்டல். இவ் முதலாவது தாண்டலுக்கும் இரண்டாவது தாண்டலுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசத்திலும் பார்க்க, இரண்டாவது தாண்டலுக்கும் மூன்றாவது தாண்டலுக்குமான சக்தி வித்தியாசம் குறைவாகும். எனவே அச்சக்தி வித்தியாசங்களின் அடிப்படையில் நிறமாலையை பகுத்து பார்க்கும்போது அவற்றின் கோடுகளுக்கு இடையிலான இடைவெளியானது குறைவடைந்து செல்கின்றது. இவ்வாறே போகும்போது அதிர்வன் அதிகரிக்கும் திசையில் அல்லது மீடுரன் அதிகரிக்கும் திசையில் நிறமாலை கோடுகள் ஒன்றை ஒன்று நெருங்கி செல்லும். எனவே மாணவர்களே, நிறமாலையில் நெருங்கி செல்லும் போக்கில் பார்க்கும்போது நெருங்கி செல்லும் போக்கில் மீடுரனானது அதிகரிக்கும் என்பது உண்மையாகும். எனவே இத்தரவுகளானது சக்தி மட்டங்களுக்கு இடையிலான இடைவெளி குறைந்து செல்வதை புலப்படுத்துகின்றது. நல்லது மாணவர்களே, நிறமாலையில் ஒவ்வொரு கோட்டு தொடரிலும் பார்க்கும்போது கோட்டு தொடர்களுக்கு இடையிலான இடைவெளியானது மீடுரன் அதிகரிக்கும் திசையில் நெருங்கி செல்லும். அதாவது மீடுரன் அதிகரிக்கும் திசையில் நிறமாலை கோடுகளுக்கு இடையிலான இடைவெளியானது குறைவடைந்து செல்லும். இது சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தியானது, சக்தி வித்தியாசமானது குறைந்து செல்வதை புலப்படுத்துகின்றது. எனவே மாணவர்களே, இது சம்பந்தமான பூரண விளக்கங்களை பெறுங்கள். ஒவ்வொரு கோட்டு தொடரிலும் அவற்றின் அதிர்வன் அதிகரிக்கும் திசையில் நிறமாலை கோடுகளானது நெருங்கி செல்லும். ஐதர்சன் அணு நிறமாலையில் ஐதர்சன் உறிஞ்சல் நிறமாலை, ஐதர்சன் காலல் நிறமாலை சம்பந்தமான விடயங்களை பார்த்திருந்தோம். ஐதர்சன் உறிஞ்சல் காலல் நிறமாலையின்படி அணுவில் சக்தி மட்டங்கள் இருப்பது புலப்படுகின்றது. அடுத்ததாக ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று தொடர் அயனாக்கல் சக்தியின்படியும் சக்தி மட்டங்கள் இருப்பது புலப்படுகின்றது. இங்கு நீல்போரின் கருத்தின்படி மாணவர்களே, சக்தி மட்டங்களைத்தான் குறிப்பிடுகின்றாரே தவிர உபசக்தி மட்டங்களை இவர் குறிப்பிடவில்லை. உபசக்தி மட்டங்கள் இருப்பதற்கான சான்றுகளை இவர் குறிப்பிடவில்லை. இங்கு ஐதர்சன் நிறமாலையை உணர்திறனுடைய பதிகருவியில் அவதானிக்கும் போது இங்கு ஒவ்வொரு கோட்டு தொடரும் மேலும் பிரிக்கக்கூடிய சிறு சிறு கோடுகளாக அமைகின்றன. இதன் தரவுகளின்படி ஒவ்வொரு சக்தி மட்டத்திலும் உபசக்தி மட்டங்கள் உண்டு என்பதும் ஆதாரமாக அமையும் மாணவர்களே. நல்லது மாணவர்களே, அடுத்ததாக ஒபிட்டல்களின் வடிவங்கள் சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம். அதாவது ஒபிட்டல்கள் எனப்படுவது இலத்திரன் இயங்கி திரியும் வெளியே ஒபிட்டல்கள் ஆகும். அதாவது ஒபிட்டல்கள் எனப்படுவது ஒரு அணுவின் கருவை சூழ இலத்திரன்கள் பரம்பி காணப்படும் வெளியே ஒபிட்டல்கள் ஆகும். ஒபிட்டல்கள் SPDF என வகைப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு ஒபிட்டல்களும் அதாவது SPDF ஒபிட்டல்களின்படி அவற்றின் வடிவங்கள் வேறுபடுகின்றன.
முதலாவதாக இங்கு பார்த்தீர்கள் என்றால் தெரியும், ஒபிட்டல்களின் வடிவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு எஸ்பி ஒபிட்டல்களின் வடிவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான பூர்ண விளக்கத்தை பார்ப்போம். முதலாவதாக எஸ் ஒபிட்டல். எஸ் ஒபிட்டல் ஆனது மாணவர்களே கோள வடிவமானதாக காணப்படும். இங்கு ஒரு ஒபிட்டலில் அதிகூடியது 2 இலத்திரன்கள் காணப்படலாம். இங்கு ஒபிட்டல்களில் இலத்திரன் நிரப்பப்படும் விதம் சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இங்கு எஸ் ஒபிட்டலானது சக்திமட்ட அதிகரிப்பிற்கேற்ப அவற்றின் பெருமன்கள் அதிகரித்து செல்லும். வெறுமனே எஸ் ஒபிட்டல் மாத்திரமல்ல, எல்லா ஒபிட்டல்களும் அவற்றின் சக்திமட்ட அதிகரிப்பிற்கேற்ப பெருமன்கள் அதிகரித்து செல்லும். எனவே எஸ் 1s பார்க்க 2s ஆனது பெருமன் அதிகமாகவும் சக்தி அதிகமாகவும் காணப்படும். 2s பார்க்க 3s ஆனது சக்தி அதிகமாகவும் பெருமன் அதிகமாகவும் காணப்படும். நல்லது மாணவர்களே, அடுத்ததாக பி ஒபிட்டலினை பார்ப்போம். பி ஒபிட்டலானது டம்பல் வடிவமானது. இங்கு இலத்திரன் பெரம்பலானது சமச்சீராக காணப்படாது. நடுவில் மையப்பகுதியில் ஒரு கணுவும் அக்கணுவின் இருமுனைகளிலும் இலத்திரன் செறிவு அதிகமாகவும் காணப்படும். எனவே இதை டம்பல் ஷேப் என குறிப்பிடுகின்றோம். இங்கும் 2 இலத்திரன்களே அமையலாம். பி உபசக்தி மட்டத்தை எடுப்போமானால் பி உபசக்தி மட்டத்தில் சமசக்தியுடைய 3 பி ஒபிட்டல்கள் காணப்படுகின்றன. இங்கு பி உபசக்தி மட்டத்தில் 3 பி ஒபிட்டல்கள் காணப்படுகின்றன. 3 சமசக்தியுடையவையாக காணப்படும். எனினும் இவற்றின் வேறுபாட்டை இலகுபடுத்துவதற்காக அவற்றின் அச்சுக்களுக்கேற்ப பிஎக்ஸ் பிஒய் பி செட் என வகைப்படுத்தப்படுகின்றன. எனவே ஒவ்வொரு பி ஒபிட்டலிலும் அதிகூடியது 2 இலத்திரன்கள் காணப்படலாம். ஆகவே பிஎக்ஸ் பிஒய் பி செட்டில் மொத்தமாக 6 இலத்திரன்கள் அமையலாம். எனவே ஒரு பி உபசக்தி மட்டத்தை எடுப்போமானால் ஒரு பி உபசக்தி மட்டத்தில் அதிகூடியது 6 இலத்திரன்கள் காணப்படலாம். மாணவர்களே, 2p பார்க்க 3p இலத்திரன் சக்தியானது அதிகமாகவும் காணப்படும். மாணவர்களே, அடுத்ததாக டி ஒபிட்டலை எடுத்துக்கொண்டால் டி ஒபிட்டலின் வடிவமானது சிக்கல் தன்மை வாய்ந்ததாகும். ஒரு டி உபசக்தி மட்டத்தில் உள்ள டி ஒபிட்டல்களை பார்ப்போமானால் 5 டி ஒபிட்டல்கள் காணப்படும். இவை சிக்கல் தன்மை வாய்ந்த வடிவங்களில் காணப்படும். இங்கும் ஒரு டி ஒபிட்டலை எடுப்போமானால் அதிகூடியது 2 இலத்திரன்களை காணப்படலாம். இவ்வாறே 5 டி ஒபிட்டல்களிலும் மொத்தமாக 10 இலத்திரன்கள் காணப்படலாம். எனவே ஒரு டி உபசக்தி மட்டத்தில் அதிகூடியது 10 இலத்திரன்கள் காணப்படலாம். மாணவர்களே, அடுத்ததாக எஃப் ஒபிட்டல். எஃப் ஒபிட்டலும் டி ஒபிட்டலும் பார்க்க அதிகூடிய சிக்கல் தன்மை வாய்ந்ததாக காணப்படும். ஒரு எஃப் உபசக்தி மட்டத்தை எடுப்பீர்களானால் எஃப் உபசக்தி மட்டமானது சமசக்தியுடைய 7 ஒபிட்டல்களையும் கொண்டிருக்கும். மாணவர்களே, ஒவ்வொரு எஃப் ஒபிட்டலிலும் அதிகூடியது 2 இலத்திரன்கள் காணப்படலாம். இவ்வாறே ஒரு எஃப் உபசக்தி மட்டத்தில் அதிகூடியது 14 இலத்திரன்கள் காணப்படலாம். மாணவர்களே, எனவே ஒபிட்டல் சம்பந்தமான விடயங்களை ஆராய்ந்திருந்தோம். அடுத்ததாக சக்தி சொட்டன்கள் சம்பந்தமான தகவல்களை பார்ப்போம். சக்தி சொட்டன் என்பது மாணவர்களே ஒரு அணுவில் ஒபிட்டலில் இலத்திரன் காணப்படும் முறையின் கணித வடிவமே சக்தி சொட்டன் ஆகும். மாணவர்களே, அதாவது குவாண்டம் நம்பர் என அழைக்கப்படுகின்றது. இச்சக்தி சொட்டனானது அணுவில் ஒரு ஒபிட்டலில் இலத்திரன் நிரப்பப்படும் விதத்தினை கணித முறையாக குறிப்பிடப்படுகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு அணுவை எடுத்தீர்களானால் அணுவில் ஏராளமான சக்தி மட்டங்கள் காணப்படுகின்றன. மாணவரே, ஒவ்வொரு சக்தி மட்டத்திலும் உபசக்தி மட்டங்கள் காணப்படுகின்றன. இங்கு ஒவ்வொரு உபசக்தி மட்டத்திலும் ஒபிட்டல்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு ஒபிட்டல்களிலும் இலத்திரன்கள் நிரப்பப்படலாம். இவை ஒவ்வொன்றையும் கணித ரீதியில் குறிப்பிடும் முறை சக்தி சொட்டன் தொகுதியாகும். எனவே மாணவர்களை கவனியுங்கள், போரின் மாதிரியானது ஒரு ஒழுங்கினை விவரிப்பதோடு ஒரு தனியான சக்தி சொட்டன் எண்ணினை அறிமுகப்படுத்துகின்றது. அதாவது போரினால் முன்வைக்கப்படும் கருத்தானது சக்தி மட்ட கருத்தாகும். இவர் சக்தி மட்டத்தை மாத்திரமே குறிப்பிடுகின்றாரே தவிர உபசக்தி மட்டங்களையோ ஒபிட்டல்களையோ இவர் குறிப்பிடவில்லை. அடுத்ததாக கவனியுங்கள், சொட்டு பொறிமுறை மாதிரியானது 3 சொட்டன்கள் என் எல் எம்எல் என்பவற்றை பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது மாணவர்களே, இங்கு பிரதான சக்தி மட்டமானது எண்ணினாலும் அடுத்ததாக உபசக்தி சொட்டனானது எல்லினாலும்
காந்த சக்தி சொட்டனானது எம்எல்லினாலும் குறிக்கப்படுகின்றது. இங்கு ஒபிட்டல்களில் இலத்திரன்களின் கரங்களானது கரங்கள் சக்தி சொட்டன் எம்எஸ்ஸினால் வகை குறிக்கப்படுகின்றது. மாணவர்களே கவனியுங்கள், இவை ஒரு அணுவில் அமைந்துள்ள இலத்திரன்களின் ஒரு ஒபிட்டலை விவரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கணித முடிவாகும். அத்துடன் எம்எஸ் ஆனது இலத்திரன் கரங்களை விவரிக்கின்றது. நல்லது மாணவர்களே, இங்கு குறிப்பிட்ட விடயங்களை விவரமாக பார்ப்போம். ஒரு அணுவில் காணப்படும் பிரதான சக்தி மட்டத்தை முதலாக பார்ப்போம். இச்சக்தி மட்டமானது முதன்மை சக்தி சொட்டன் அல்லது பிரதான சக்தி சொட்டன் என்னென வகை குறிக்கப்படுகின்றது. அதாவது ஒரு அணுவில் காணப்படும் பிரதான சக்தி மட்டங்களானது முதன்மை சக்தி சொட்டன் அல்லது பிரதான சக்தி மட்டம் என குறிப்பிடப்படுகின்றது. இங்கு எண் ஆனது ஒன்று தொடக்கம் ரெண்டு மூன்று நாலு போன்ற எண்களாக காணப்படும். அதாவது நேர் நிறை எண்களாக காணப்படும். முதலாவது சக்தி மட்டமானது எண் சமன் ஒன்றினாலும், இரண்டாவது சக்தி மட்டமானது எண் சமன் ரெண்டினாலும், மூன்றாவது சக்தி மட்டமானது எண் சமன் மூன்றினாலும் இவ்வாறே தொடர்ந்து குறிப்பிடப்படும். ஒவ்வொரு சக்தி மட்டமும் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போன்று சக்தி மட்ட அதிகரிப்பிற்கேற்ப அவற்றின் சக்திகளும் அதிகரிக்கின்றன. அத்துடன் இச்சக்தி மட்ட அதிகரிப்புடன் அவற்றுக்கிடையிலான சக்தி வித்தியாசமானது குறைவடைந்து செல்கின்றது. மாணவர்களே நல்லது, மாணவர்களே கவனியுங்கள், முதன்மை சக்தி சொட்டன் எண், இங்கு எண் ஆனது ஒன்று ரெண்டு மூன்று போன்ற நேர்முழு எண் பரிமாணங்களை கொண்டிருக்க முடியும். அணுவில் இலத்திரன் அமையும் பிரதான சக்தி சொட்டன் இலத்திரன் ஓடு இதன் மூலம் வகை குறைக்கப்படுகின்றது. எண் அதிகரிக்கும் போது ஒபிட்டல்கள் பெரிதாக்கப்படும். அதாவது எண் ஒன்று ரெண்டு மூன்று என அதிகரிப்புடன் ஒபிட்டல்களின் வடிவமும் பெரிதாகி கொண்டு போகும். மாணவர்களே அத்துடன் அவற்றின் சக்தியும் அதிகரித்து செல்லும். அடுத்ததாக மாணவர்களே திசைவி சக்தி சொட்டன், திசைவி சக்தி சொட்டன் எனப்படுவது எல்லினால் வகை குறிக்கப்படும். மாணவர்களே இங்கு இதன் மூலம் ஒபிட்டல்களின் வடிவமானது வகை குறிக்கப்படுகின்றது. அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் மாணவர்களே, ஒவ்வொரு ஒபிட்டல்களின் வடிவங்கள் எஸ் ஒபிட்டலானது கோள வடிவமானதாகவும், பி ஒபிட்டலானது டம்பல் வடிவமானதாகவும், டி எஃப் ஒபிட்டல்களானது சிக்கல் தன்மை வாய்ந்த வடிவமுடையதாகவும் காணப்படும் என பார்த்திருந்தோம். எனவே இவற்றின் வடிவங்கள் இங்கு திசைவி சக்தி சொட்டனினால் வகை குறிக்கப்படுகின்றன. மாணவர்களே திசைவி சக்தி சொட்டன் எனப்படுவது என் மைனஸ் ஒன்னினால் வகை குறிக்கப்படும். மாணவர்களே உதாரணமாக எண்ணானது ஒன்றாக காணப்படும் போது திசைவி சக்தி சொட்டனானது பூஜ்ஜியமாக காணப்படும். இங்கு ஒவ்வொரு உபசக்தி மட்டத்தையும் குறிக்கப்படும் போது உபசக்தி மட்டங்களானது ஒரு எண் பெருமானத்தையும் ஒரு ஆங்கில எழுத்தையும் குறிக்கும். மாணவர்களே அதாவது முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் ஒரு உபசக்தி மட்டமே காணப்படும். இவ் உபசக்தி மட்டமானது ஒன் எஸ்ஸினால் வகை குறிக்கப்படும். மாணவர்களே இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தை பார்க்கும்போது இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் இரண்டு உபசக்தி மட்டங்கள் காணப்படலாம். இவ் இரண்டு உபசக்தி மட்டங்களையும் பார்க்கும்போது 2S 2P என்பன இங்கு அமைகின்றன. அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாணவர்களே 1S-இலும் பார்க்க 2S-இன் சக்தி உயர்வாகும். அவ்வாறே 2P-இலும் பார்க்க 3P-இன் சக்தி உயர்வாகும். தொடர்ந்து செல்லும் போது சக்திகள் அதிகரிக்கும். இங்கு கவனியங்கள் மாணவர்களே, ஒவ்வொரு எண்ணின் பெருமானத்திற்கும் சைபர் முதல் N மைனஸ் ஒன் வரை முழு எண் பெருமானங்களை கொண்டிருக்க முடியும். இச்சக்தி சொட்டனானது ஒபிட்டலின் வடிவத்தை வரையறுக்கும். ஒரு குறித்த ஒபிட்டலுக்குரிய எல்லின் பெருமானமானது எஸ் பி டி மற்றும் எஃப் எழுத்துக்கள் பொதுவாக எல்லின் பெருமானங்கள் முறையே எஸ்ஸுக்காக பூஜ்ஜியமும் பிக்காக ஒன்றும் டிக்காக ரெண்டும் எஃப்புக்காக மூன்றும் வகை குறிக்கப்படும். மாணவர்களே எனவே திசைவி சக்தி சொட்டன் எனப்படுவது மாணவர்களே இங்கு காணப்படும் ஒபிட்டல்களின் வடிவங்களை வகை குறிக்கின்றது. இவ் ஒபிட்டல்களின் வடிவத்திற்கேற்ப எஸ் உபசக்தி மட்டமானது பூஜ்ஜியத்தினாலும், பி உபசக்தி மட்டமானது ஒன்றினாலும், டி உபசக்தி மட்டமானது ரெண்டினாலும், எஃப் உபசக்தி மட்டமானது மூன்றினாலும் வகை குறிக்கப்படும். மாணவர்களே நல்லது, மாணவர்களே அடுத்ததாக காந்த சக்தி சொட்டனை பார்ப்போம். இங்கு காந்த சக்தி சொட்டன் எனப்படுவது எம்எல்லினால் வகை குறிக்கப்படுகின்றது. அதாவது எம்எல்லினால் வகை குறிக்கப்படும் இக்காந்த சக்தி சுட்டனானது ஒபிட்டல்களை குறிக்கின்றது. மாணவர்களே இங்கு இலத்திரன்கள் நிரப்பப்படும் ஒபிட்டல்களானது ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்கள்தான்,
அதாவது எஸ் உபசக்தி மட்டமானது ஒரு ஒபிட்டலையும், பி உபசக்தி மட்டமானது சமசக்தியுடைய மூன்று ஒபிட்டல்களையும், டி உபசக்தி மட்டமான சமசக்தியுடைய ஐந்து ஒபிட்டல்களையும், எஃப் உபசக்தி மட்டமான சமசக்தியுடைய ஏழு ஒபிட்டல்களையும் கொண்டிருக்கும் மாணவர்களே. எனவே இங்கு ஒபிட்டல்களின் வடிவத்திற்கேற்ப ஒபிட்டல்களின் அமைப்பானது இக்காந்த சக்தி சுடனால் வகை குறிக்கப்படுகின்றது மாணவர்களே. இக்காந்த சக்தி சுடனானது எல் மைனஸ் எல் தொடக்கம் பிளஸ் எல் வரையும் உள்ள அனைத்து எண்களையும் பூஜ்ஜியத்தையும் உள்ளடக்கி இருக்கும். உதாரணமாக எல் சமன் பூஜ்ஜியமாக காணப்படும் போது எம்எல் ஆனது பூஜ்ஜியமாகும். எல் ஆனது ஒன்றாக காணப்படும் போது இங்கு பி உபசக்தி மட்டத்தை குறிக்கின்றது. இப்பி உபசக்தி மட்டத்தில் உள்ள ஒபிட்டல்கள் சயஎல் சக எல்லுடன் பூஜ்ஜியத்தை உள்ளடக்கியிருத்தல் வேண்டும். ஆகவே சய ஒன்று சைவர் சக ஒன்று என்பன இங்கு காணப்படும். எல்லானது இரண்டாக காணப்படுமாயின் சய ரெண்டு சய ஒன்று சைவர் சக ஒன்று சக ரெண்டு என்பன காணப்படும். அவ்வாறே எஃபிற்கும் அமையும் மாணவர்களே. எனவே காந்த சக்தி சுட்டனானது ஒபிட்டல்களை குறிக்கின்றது. இவ் ஒபிட்டல்களில் சய எல் தொடக்கம் சக எல் வரைக்கும் பூச்சியத்தை உள்ளடக்கியதாக அனைத்து எண்களும் காணப்படும் மாணவர்களே. அதாவது இங்கு அனைத்து நிறை எண்களும் காணப்படும். நல்லது மாணவர்களே, ஒபிட்டல்கள் பற்றிய தகவல்கள் பார்த்துருந்தோம். அடுத்ததாக கரங்கள் சக்தி சுட்டன். ஒரு ஒபிட்டலில் இலத்திரன் நிரப்பப்படும் விதம் இதன் மூலம் வகை குறிக்கப்படுகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மாணவர்களே, ஒரு ஒபிட்டலில் அதிகூடியது இரண்டு இலத்திரன்களை காணப்படலாம். இவ் இரண்டு இலத்திரன்களும் அவற்றின் கரங்களுக்கேற்ப ஒரு இலத்திரனானது வலஞ்சுழியாக சுழலுமாயின் மற்ற இலத்திரனானது இடஞ்சுழியாக திரும்பலடையும். எனவே இங்கு வலஞ்சுழி இடஞ்சுழிக்கேற்ப ஒவ்வொரு ஒபிட்டல்களிலும் இலத்திரன் வகை குறிப்பானது அரை அம்புக்குறிகளினால் குறிக்கப்படும். மேல்நோக்கிய அரை அம்புக்குறியானது பிளஸ் காஃப் எனவும், கீழ் நோக்கிய அரை அம்புக்குறியானது மைனஸ் காஃப் எனவும் வகை குறிக்கப்படும் மாணவர்களே. இங்கு கரங்கள் சக்தி சுட்டனின் அடிப்படையில் இலத்திரன் நிரம்பல் குறிக்கப்படுகின்றது. இலத்திரன் நிரம்பலானது சக அரை சய அரை என்பவற்றை கொண்டிருக்கும் மாணவர்களே. எனவே இவற்றை எல்லாவற்றையும் தொகுத்து பார்ப்போமானால் இங்கு அவதானியுங்கள் மாணவர்களே. இங்கு மாணவர்களே, முதன்மை சக்தி சுட்டன், திசவி சக்தி சுட்டன், காந்த சக்தி சுட்டன், கரங்கள் சக்தி சுட்டனுக்கான வகை குறிப்பு காட்டப்பட்டுள்ளது. இதனை அவதானியுங்கள். இங்கு பிரதான சக்தி மட்டம் ஒன்றாக காணப்படுமாயின் இதற்கான உபசக்தி மட்டமானது ஒன்னஸ் ஆகும். எனவே இதற்கான திசவி சக்தி சுட்டனானது எல்லினால் வகை குறிக்கப்படும். எஸ்ஸுக்கான திசவி சக்தி சுட்டனானது பூச்சியமாகும். அவ்வாறே இதன் காந்த சக்தி சுட்டனானது ஒபிட்டலை குறிக்கின்றது. எஸ் உபசக்தி மட்டத்தில் ஒரே ஒரு ஒபிட்டலே காணப்படுவதனால் இது பூச்சியத்தினால் வகை குறிக்கப்படும். இங்கு காணப்படும் இலத்திரன்களின் உச்ச எண்ணிக்கை இரண்டாகும். இங்கு இலத்திரனின் வகை குறிப்பானது நேர் அரை மறை அரை என்பன காணப்படும். இங்கு மொத்தமாக இரண்டு இலத்திரன்கள் காணப்படலாம். அடுத்ததாக பிரதான சக்தி மட்டம் ரெண்டினை கருதுவோமாயின் முதன்மை சக்தி சுட்டன் ரெண்டாகும். இங்கு 2s 2p எனும் உபசக்தி மட்டங்கள் காணப்படுகின்றன. எனவே திசைவி சக்தி சுட்டனானது 2sக்கு பூஜ்ஜியமாகவும் 2pக்கு ஒன்றாகவும் அமையும். இதற்கான காந்த சக்தி சுட்டனை கவனிப்பீர்களானால் 2sக்கான காந்த சக்தி சுட்டன் பூஜ்ஜியமாகவும் 2pக்கான காந்த சக்தி சுட்டன் அதாவது 1க்கான காந்த சக்தி சுட்டனானது சய ஒன்று சைவர் சக ஒன்று எனும் மூன்று ஒபிட்டல்களை கொண்டிருக்கும். இதன் இலத்திரன் நிரப்பப்படும் விதத்தை அதாவது கரங்கள் சக்தி சுட்டனை அவதானிப்பீர்களானால் கரங்கள் சக்தி சுட்டனின் படி எஸ் உபசக்தி மட்டத்தில் ரெண்டு இலத்திரனும் பி உபசக்தி மட்டத்தில் மொத்தமாக ஆறு இலத்திரன்களும் காணப்படலாம். எனவே இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் நிரப்பப்படக்கூடிய இலத்திரன்களின் உச்ச எண்ணிக்கை 8 ஆகும். அவ்வாறே மூன்றாவது பிரதான சக்தி மட்டம் என் சமன் மூன்றினால் வகை குறிக்கப்படுகின்றது. எனவே முதன்மை சக்தி சுட்டன் மூன்றாகும். இங்கு காணப்படும் உபசக்தி மட்டங்களாக 3s 3p 3d என்பன காணப்படுகின்றன. எனவே இதற்கான திசவி சக்தி சுட்டனானது சைவர் 1 2 என குறிக்கப்படுகின்றது. எனவே இங்கு ஒபிட்டல்களும் அவ்வாறே எஸ்ஸுக்கு ஒரு ஒபிட்டல் பூஜ்ஜியத்தினாலும் பீட்கான மூன்று ஒபிட்டல்கள் சய 1 சைவர் சக 1னாலும் டீட்கான 5 ஒபிட்டல்கள்
சய ரெண்டு, சய ஒன்று, சைவர், சக ஒன்று, சக ரெண்டினாலும் வகை குறிக்கப்படும். இவற்றிற்கான இலத்திரன் நிரம்பலானது எஸ்ஸிற்கு முறையே ரெண்டு இலத்திரனும், பிஇற்கு மொத்தமாக ஆறு இலத்திரனும், டிஇற்கு மொத்தமாக பத்து இலத்திரனும், மொத்தமாக பத்து, ஆறு, இரண்டு, பதினெட்டு இலத்திரன்கள் அமையலாம். எனவே மாணவர்களே, இதனை தொகுத்து வழங்குவதாயின், இங்கு எண்ணினால் வகை குறிக்கப்படும் பிரதான சக்தி மட்டத்தில் காணப்படும் ஒபிட்டல்களின் எண்ணிக்கையானது எண் வர்க்கத்தினால் குறிக்கப்படும். மாணவர்களே கவனித்தீர்களானால், எண் சமன் ஒன்றாயின் இதில் காணப்படும் ஒபிட்டலானது ஒன்றாகும், எண் சமன் ரெண்டாயின் இங்கு காணப்படும் ஒபிட்டலானது நாலாகும், எண் சமன் மூன்றாயின் இங்கு காணப்படும் மொத்த எஸ்பிடி ஒபிட்டல்களின் எண்ணிக்கையானது ஒன்பதாகும். எனவே எண்ணினால் வகை குறிக்கப்படும் பிரதான சக்தி மட்டத்தில் காணப்படும் ஒபிட்டல்களின் எண்ணிக்கையானது எண் வர்க்கத்தினால் வகை குறிக்கப்படும். அவ்வாறே எண்ணினால் வகை குறிக்கப்படும் பிரதான சக்தி மட்டத்தில் காணப்படும் மொத்த இலத்திரன்களின் எண்ணிக்கையானது 2n வர்க்கத்தினால் குறிக்கப்படும். மாணவர்களே உதாரணத்தை கவனியுங்கள், எண் சமன் ஒன்றாயின் ஒன்றினால் வகை குறிக்கப்படும் பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களின் மொத்த எண்ணிக்கையானது 2n வர்க்கமாக காணப்படும் போது இரண்டாக காணப்படும், எண் சமன் ரெண்டினால் வகை குறிக்கப்படும் பிரதான சக்தி மட்டத்தில் காணப்படும் மொத்த இலத்திரன்களின் எண்ணிக்கையானது மாணவர்களே 2n வர்க்கத்தினால் வகை குறிக்கப்படும் போது இருநான்கு எட்டாக காணப்படும். அடுத்ததாக எண் சமன் மூன்றினால் வகை குறிக்கப்படும் பிரதான சக்தி மட்டத்தில் காணப்படும் மொத்த இலத்திரன்களின் எண்ணிக்கையானது 2n வர்க்கத்தினால் குறிப்பிடப்படும் போது பதினெட்டு இலத்திரன்கள் காணப்படும். மாணவர்களே எனவே பல்தேர்வு வினாக்களில் வினாவப்படும் போது உங்களுக்கு இவ்வாறான தகவல்கள் தெரிந்துத்தல் வேண்டும். கடந்த கால வினாக்களில் ஏராளமான கேள்விகள் இது சம்பந்தமாக வினாவப்பட்டுள்ளன. இங்கு நீங்கள் அவதானிப்பீர்களானால், ஒவ்வொரு அணுவில் காணப்படும் ஏதாவது இரண்டு இலத்திரன்களை எடுப்பீர்களானால் அவ் இலத்திரன்களுக்கான நான்கு சக்தி சொட்டன் தொகுதிகளும் ஒரே மாதிரியாக காணப்பட முடியாது. ஏதாவது ரெண்டு சக்தி சொட்டன் தொகுதி, ஏதாவது ரெண்டு இலத்திரன் கொடுக்கிற மூன்று சக்தி சொட்டன் தொகுதி ஒரே மாதிரியாக காணப்படினும் நாலாவது சக்தி சொட்டன் தொகுதியானது கட்டாயமாக வேறுபடும். உதாரணமாக ஹீலியத்தை எடுப்பீர்களானால் ஹீலியத்தில் இரண்டு இலத்திரன்கள் காணப்படும். இவ் இரண்டு இலத்திரன்களும் முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் காணப்படும் தரைநிலையில் இங்கு முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் 1s மாத்திரமே காணப்படுகின்றது. எனவே இதற்கான சக்தி சொட்டன் தொகுதியானது 1 சைவர் சைவர் பிளஸ் காஃப் எனவும், 1 சைவர் சைவர் மைனஸ் காஃப் எனவும் காணப்படும். இங்கு முதல் மூன்று சக்தி சொட்டன் தொகுதிகளும் ஒரே மாதிரியாக காணப்படினும் நான்காவது சக்தி சொட்டன் தொகுதியானது மாறுபடுகின்றது. மாணவர்களே எனவே ஒரு அணுவிலுள்ள ஏதாவது இரண்டு இலத்திரன்களுக்கு ஒரே நான்கு சக்தி சொட்டன் தொகுதிகள் காணப்பட முடியாது. மாணவர்களே ஆகவே இதனை கருத்தில் கொண்டு இது சம்பந்தமான வினாக்களில் தெளிவாக செய்தல் வேண்டும். மாணவர்களே எனவே மாணவர்களே, ஒரு சக்தி சொட்டன் தொகுதி எனப்படுவது யாது, சக்தி சொட்டன் எவ்வாறு வகை குறிக்கப்படுகின்றது, இங்கு காணப்படும் முதன்மை சக்தி சொட்டன், திசைவி சக்தி சொட்டன், காந்த சக்தி சொட்டன், கரங்கள் சக்தி சொட்டன் போன்ற தகவல்கள் விளங்கியிருக்கும். அடுத்ததாக ஒரு அணுவிட்டிலுள்ள இலத்திரன்களுக்கான இலத்திர நிலையமைப்பு எவ்வாறு எழுதுவதென்று பார்ப்போம். இது நீங்கள் கடந்த சாதாரண திறத்தில் பார்த்ததிலும் பார்க்க வித்தியாசமானதாக காணப்படும். மாணவர்களே அங்கு நீங்கள் எழுதிய இலத்திர நிலையமைப்பானது பிரதானமாக ஒவ்வொரு சக்தி மட்டத்தின் அடிப்படையில் எழுதினீர்கள். இங்கு நாங்கள் உபசக்தி மட்டங்களின் அடிப்படையில் எழுதுகின்றோம். உபசக்தி மட்டங்கள் ஒபிட்டல்கள் சார்பாக எழுதப்படும் போது இங்கு முற்றிலும் மாறுபட்ட இலத்திர நிலையமைப்பு பெறப்படுகின்றது. இங்கு இலத்திர நிலையமைப்பு எழுதும் போது சில கொள்கைகள் கோட்பாடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. மாணவர்களே ஏற்கனவே நாங்கள் சக்தி சுட்டனில் படித்த விடயங்களை ஆதாரமாக கொண்டு இவ் கொள்கைகள் வகுக்கப்படுகின்றன. இதில் முதலாவதாக மாணவர்களே கட்டியெழுப்பல் கோட்பாடு எனப்படுகின்றது. இங்கு கட்டியல்பல் கோட்பாடு எனப்படும் போது இலத்திரன்கள் அவற்றின் ஒபிட்டல்களின் சக்தி ஏறு வரிசைக்கேற்ப நிரப்பப்படலாம். அதாவது ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம்தான் மாணவர்களே, 1s பார்க்க 2s சக்தி அதிகமாகும், 2s பார்க்க 3s சக்தி அதிகமாகும். இவ்வாறே எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதிகரித்து செல்லும். அதே போன்று 2p பார்க்க 3p சக்தி அதிகம், 3p பார்க்க 4p சக்தி அதிகம். இவ்வாறே சக்தி அதிகரித்து செல்லும். இவ்வாறே எஸ்ஸுக்கும் பிஇக்கும் டிஇக்கும் இடையிலான எஃப்க்கும் இடையிலான சக்தி ஏறு வரிசைக்கேற்ப ஒரு ஒழுங்கான கோலம் காணப்படுகின்றது. மாணவர்களே இக்கோலத்தின் சக்தி ஏறு வரிசைக்கேற்ப
அதி குறைந்த சக்தியில் முதன் முதலாக இலத்திர நிரப்பப்பட்டு அவ்வாறே அதி கூடிய சக்தியில் இலத்திர நிரப்பப்படும் மாணவர்களே. இக்கொள்கையானது அதனை பூரணமாக விளக்குகின்றது. அடுத்ததாக பவுலியின் தவிர்க்க விதி. இப்பவுலியின் தவிர்க்க விதியில் கூறப்பட்ட விடயங்கள் மாணவர்களே, ஒரு ஒபிட்டலில் அதி கூடியது இரண்டு இலத்திரன்களே காணப்படலாம், இரண்டிலும் கூடிய இலத்திரன்கள் ஒரு ஒபிட்டலில் நிலவ முடியாது என்பது இதன் கருத்தாகும். அடுத்ததாக இவர் குறிப்பிடும் கருத்தானது, ஒரு சக்தி சொட்டன் தொகுதி எடுப்பீர்களானால், அதாவது ஒரு அணுவில் காணப்படும் ஏதாவது இரண்டு இலத்திரன்களை எடுப்பீர்களானால் அவ் இரண்டு இலத்திரன்களுக்கும் ஒரே நான்கு சக்தி சொட்டன் தொகுதிகள் காணப்பட முடியாது. ஏதாவது மூன்று சக்தி சொட்டன் தொகுதிகள் ஒரே மாதிரியாக காணப்படினும் நான்காவது சக்தி சொட்டன் தொகுதியானது நிச்சயமாக வேறுபட்டு காணப்படும் என்பது இதன் கருத்தாகும் மாணவர்களே. அடுத்ததாக மாணவர்களே, குண்டின் விதியை பார்ப்போம். இங்கு குண்டின் விதியில் சொல்லப்பட்ட விடயங்கள், சம சக்தியுடைய ஒபிட்டல்களில் இலத்திரன் காணப்படும் போது முதலில் தனித்தனியாக நிரப்பப்பட்டு பின்னர் சோடியாக்கப்படும். அதாவது மாணவர்களே, இப்போது எஸ் உபசக்தி மட்டம் மாத்திரம் காணப்படுமாயின் இவ் எஸ் உபசக்தி மட்டத்தில் இலத்திரன் நிரப்பப்படும் போது முதலில் ஒன்று நிரப்பப்பட்டு பின்னர் சோடியாக்கப்படும். அவ்வாறே பி உபசக்தி மட்டத்தில் இலத்திரன் நிரப்பப்படும் போது சம சக்தியுடைய மூன்று பி ஒபிட்டல்கள் காணப்படுகின்றது. எனவே இங்கு இலத்திரன் நிரப்பப்படும் போது சக்தியை இழிவளவாக்கும் பொருட்டு முதலில் தனித்தனியாக நிரப்பப்பட்டு பின்னர் கரங்கள் சமாந்திரமாகும் அடிப்படையில் சோடியாக்கப்படும். எனவே மாணவர்களே, உங்களுக்கு விளங்கணும், இங்கு சமசக்தியுடைய ஒபிட்டல்கள் காணப்படுவதனால் இலத்திரன்கள் முதலில், உதாரணமாக ஒரு மூலகத்தை எடுப்போம், ஒரு மூலகத்தில் பி ஒபிட்டலில் நான்கு இலத்திரன்கள் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். இங்கு சமசக்தியுடைய இரு பி ஒபிட்டல்களில் முறையே ரெண்டு ரெண்டாக இலத்திரன் நிரப்பப்பட்டு மெட்டி ஒபிட்டலானது வெற்று ஒபிட்டலாக காணப்படுமாயின் இங்கு இலத்திரன்கள் பூர்ணமாக நிரப்பப்பட்ட ஒபிட்டலின் சக்தியானது மிகவும் உயர்வாகவும் இலத்திரன்கள் நிரப்பப்படாத ஒபிட்டலின் இலத்திரன் சக்தியானது மிகவும் தாழ்வாகவும் காணப்படும். எனவே இவற்றுக்கிடையிலான சக்தி வித்தியாசம் உயர்வாக காணப்படுவதனால் இவ் அணுவானது உறுதியாக காணப்பட முடியாது. எனவே இச்சக்தியை இழிவளவாக்கும் பொருட்டு நான்கு இலத்திரன்கள் காணப்படுவதாக எடுத்துக்கொண்டால் முதலில் மூன்று இலத்திரன்களும் தனித்தனியாக நிரப்பப்பட்டு பின்னர் மீதியாக காணப்படும் ஒரு இலத்திரனானது சோடியாக்கப்படும். எனவே மாணவர்களே, இங்கு குண்டின் விதியில் சொல்லப்படும் விடயமானது சமசக்தியுடைய ஒபிட்டல்களில் இலத்திரன் நிரப்பப்படும் போது அவை தனித்தனியாக முதலில் நிரப்பப்பட்டு பின்னர் எதிர் சமாந்திர ஒழுங்கில், அதாவது கரங்கள் சமாந்திர ஒழுங்கில் சோடியாக்கப்படும். இங்கு கட்டியெழுப்பல் கோட்பாடு, குண்டின் விதி, பவுலியின் தவிர்க்க விதி என்பவற்றிற்கேற்ப இலத்திரன் நிலைமையப்பானது கட்டியெழுப்பப்படுகின்றது மாணவர்களே. எனவே இதன் அடிப்படையில் இலத்திரன் நிலைமைப்பை தொடர்ந்து வரும் வகுப்புகளில் பார்ப்போம். எனவே மாணவர்களே, ஒரு அணுவின் இலத்திரன் நிலைமைப்பை எழுவதற்கு இம்மூன்று விடயங்களும் முக்கியமானவையாகும். இம்மூன்று விடயங்களின் அடிப்படையில் ஒரு அணுவிற்கான இலத்திரன் நிலையமைப்பானது கட்டியெழுப்பப்படுகின்றது. இங்கு இலத்திரனின் சக்தி ஏறுவரிசை முக்கியமானதாகும். சக்தி ஏறுவரிசைக்கு அமையவே பவுலியின் தவிர்க்க வீதியையும் கொண்டு இவ் இலத்திரன் நிரம்பல் அமைகின்றது மாணவர்களே. எனவே இதன் அடிப்படையில் இலத்திரன் நிரம்பல் எவ்வாறு அமையும், ஒவ்வொரு மூலகத்திற்குமான இலத்திரன் நிலையமைப்பு எவ்வாறு எழுதுவது என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நல்லது மாணவர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.